வணக்கம். பிரிஞ்சி ரெசிபி. இன்றைக்கி பிரிஞ்சி ரெசிபியில் நம்ம ஒரு வடையை பற்றி பேசிட்டோம். என்ன வடைனா, கடலைப்பருப்பும் உளுந்தும் சேர்ந்து போட்டு அரைச்ச ஒரு வடை. ஸோ இப்போ ஒரு கப்பு வந்து, எந்த கப்பு உங்ககிட்ட இருக்கோ அந்த கப்புக்கு ஒரு கப்பு வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கணும். அந்த மாதிரியே நல்லா ஊறி நல்லா பூப்பூவாக ஆனதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணணும்னா, மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு எனக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கும் ஒரு 7 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இதிலே வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பருப்பையும் இதிலே போட்டு சும்மா ஒரு 2 சுற்று சுற்றணும், அவ்வளோதான். 1-2 சுற்றி சுற்றி எடுக்கணும். அதுக்கப்புறம் இதே குவான்டிட்டி அளவுக்கு நான் இந்த பக்கம் உளுந்து வந்து ஊற வச்சு அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்படி வடைக்கு அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த பருப்பையும் இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ கடலை பருப்பு எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா, இதையும் அரைச்சி அதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பருப்பெல்லாம் எடுத்துட்டேன். இப்போது ஹாஃப் டீஸ்பூன் இதை போட்டு இந்த பூண்டையும் நான் இது கூட ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை நம்ம நல்லா 1-2 அரைச்சி எடுத்துக்கோம். இப்போ இந்த பருப்பை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு 1-2. இதை வந்து இந்த உளுந்து கூட நம்ம சேர்க்கலாம். இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி வடை நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இந்த ரெசிபி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது வந்து இப்போ உளுந்தில் கடலைப்பருப்பு நம்ம அரைச்சது போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் நான் போட்டுருவேன். நம்ம வடை எப்படி பண்ணுவோம் அதுதான். ஆனால் ரெண்டு வந்து கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம், அவ்வளோ தான். வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஓகே, அடுத்தது அரிசி மாவு நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம ரைஸ் பவுடர், நார்மல் ரைஸ் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்தது சால்ட்டு. நான் ஃபஸ்ட்டுமே சால்ட் இதில் போடல. ஸோ இப்போ சால்ட்டும் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தேவை அதுக்கேற்ற அளவுக்கு பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வடை மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது இந்த பக்கம் 1 பக்கம் ஆயில் வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் அதை எடுக்கிறதுக்காக ஒரு தட்டில் இந்த டிஷ்யூ பேப்பர் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இதை வந்து வடையை தட்ட போகிறேன். கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிறேன். தொட்டுட்டு நார்மல் எப்படி வடைக்கு பண்ணுவோமோ அதே இது தான். ஏன்னா நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக போட மாட்டேன், கொஞ்சம் பெருசு பெருசாக போட மாட்டேன். கடலைப்பருப்பும் வடையும் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணேன். இந்த வடை 4 தான் அதில் போட முடியும். 4 தான் போட்டிருக்கேன்.